தொடர்ச்சியா சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறத பாக்குறோம். இன்னும் மே 10 அங்கே தேர்தல் நடக்க இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான மோதல் சம அளவில் இருக்கிறது. காங்கிரஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு கணிப்புகள் வரக்கூடிய சூழல்ல இரண்டு மூத்த செய்தியாளர்கள் களத்துல நம்முடைய செய்தியாளர்கள் இருக்காங்க. காயத்ரி நம்மோடு இணைந்திருக்கிறார். தொடர்ச்சியாக நாம வந்து கர்நாடகத்துடைய கள நிலவரங்களை கொடுத்து வருகிறோம். அந்த அடிப்படையில இன்றைக்கும் கூட கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் குறித்தும், குறிப்பா அதிகமான போட்டி இருக்கக்கூடிய தொகுதிகள் குறித்தும், தமிழர்களுடைய பங்கு எங்கெல்லாம் இருக்குங்கிறத பத்தியும் நம்மோடு பேசியிருக்கிறார். காயத்ரி, தமிழர்கள் மனநிலை என்னவா இருக்கு? தமிழருடைய வாக்குகள் தீர்மானிக்கக்கூடிய, வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடங்களா எத்தனை தொகுதிகள் அங்க இருக்கு? நிச்சயமாக கார்த்திகை செல்வன், பெங்களூரை பொறுத்தமட்டில் நகர்ப்புறம் கிராமப்புறம்னு ரெண்டா பிரிச்சோம்னா முக்கியமாக 28 தொகுதிகளில் தமிழர்கள் வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளா இருக்கிறாங்க. அதுல 12 கவனம் பெறுகிறது. இந்த 12 சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய 5 தொகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா சிவாஜி நகர், காந்தி நகர், சாம்ராஜ் பேட்டை, மல்லேஸ்வரம், சி வி ராமன் நகர். இது ஏன் கவனம் பெறுது அப்படின்னா இந்த 5 தொகுதிகளிலுமே பாரதிய ஜனதா வெர்சஸ் காங்கிரஸ் பார்க்கும்பொழுது இருவருக்குமான சமபலம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. காந்தி நகர், சிவாஜி நகர், சாம்ராஜ் பேட்டையில இதுவரைக்கும் காங்கிரசினுடைய பலம் ஓங்கி இருந்திருக்கிறது. அவர்கள்தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி மல்லேஸ்வரம், சி வி ராமன் நகர்ல பாரதிய ஜனதாவினுடைய கோட்டையாக இருக்கிறது. இந்த முறை தேர்தலில் ரெண்டு கட்சியில இருந்துமே ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதாவது தமிழர் வேட்பாளர்கள் அதிக அளவில் களம் இருக்கிறாங்க. அது ஏன் இந்த 5 தொகுதிகளில் கவனம் பெறுகிறது அப்படின்னா இங்க மக்கள் அடர்த்தி, தமிழர்களோட அடர்த்தி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 28 தொகுதிகளில் 31 விழுக்காட்டினர் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கிறாங்க. ஆனா தமிழர்கள் தரப்புல இருந்து தங்களுடைய அடையாளமாக ஒரு நபர் வந்தா தங்களுக்கான சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இருந்தாலும் ஏற்கனவே விட்ட இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு பாரதிய ஜனதாவும், இருக்கக்கூடியதை தக்க வச்சுக்கணும்னு காங்கிரசும் பல வியூகங்களை வகுத்து இருக்கிறது. அப்போ தமிழர்களுடைய அந்த வியூ அப்படின்னு பார்க்கும் பொழுது சமபலமாக இருக்கிறது. ஆனா ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி காந்தி நகர், சிவாஜி நகர், சாம்ராஜ் பேட்டையில காங்கிரஸ் வீழ்த்தி பாரதிய ஜனதா இந்த முறை கைப்பற்றும் அப்படின்னு பாரதிய ஜனதா உறுதிப்பட இருக்கிறது. இதுக்கான பேஸ் லெவல்ல ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை காங்கிரசும் செய்திருக்கிறது. இருதரப்பிற்குமே வந்து சமபலம் இருக்கிறதுனால இந்த 5 தொகுதிகளிலுமே தமிழர்கள் யாரை தீர்மானிக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. கார்த்திகை, நன்றி. காயத்ரி, களத்திலிருந்து பல்வேறு செய்திகளை கொடுத்துட்டு இருக்கோம். தலைவர்களுடைய பரப்புரை, அதே போல அவர்களோடு நேர்காணல் அப்படின்னு தொடர்ச்சியா முக்கியமான செய்திகளை பதிவு செய்து வருகிறோம். அடுத்தடுத்த செய்திகளை உங்களோடு இணையலாம். இந்த நேரத்தில்